ஆசை டிவி அன்பர்களுக்கு வணக்கம். உலகில் உள்ள இசைப்பிரியர்களின் உள்ளம் கவர்ந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் பூர்ண நலத்துடன் இசையோடு புவியில் உலா வர ஆசை டிவி நடத்தும் கூட்டு பிரார்த்தனையின் இரண்டாம் நாள் நிகழ்வு இப்போது துவங்குகிறது. அன்பர்களே, உலகில் 100 சிறந்த பாடகர்களின் பெயர்களில் இவர் பெயர் இருக்கும். உலகின் தலை சிறந்த 50 பாடகர்களின் பெயர்களில் இவர் பெயர் ஒளிந்திருக்கும். உலகின் அதிசயமான ஆற்றல் மிக்க 10 பாடகர்களின் பெயர்களில் இவர் பெயர் ஒளிர்ந்திருக்கும். உலகின் அதிகபட்ச உள்ளங்களில் அமர்க்களமாய் அமர்ந்திருக்கும் பாடகர்களின் பெயர்களில் இவர் திருநாமம் கண்டிப்பாய் கலந்திருக்கும். அவர்தாம் நம் எஸ்பி பாலசுப்ரமணியம். திரைவானில் தென்றலோடு தவழ வேண்டிய எஸ்பிபி அவர்களுடைய குரல் மருத்துவமனையில் காற்றோடு போராடி கொண்டிருக்கிறது. எஸ்பிபி சார், பூர்ண நலத்துடன் பல்லாண்டு வாழ, பல கோடி பாடல்கள் தர ஆசை டிவியின் கூட்டு பிரார்த்தனை இதோ இப்போது தொடங்குகிறது. முதலில் லண்டன் ஸ்ரீ முருகன் கோவில் உதவி அர்ச்சகர், ஆசை டிவியின் வழிகாட்டி சிவ ஆகம ரத்னம் சிவஸ்ரீ கணேஷ் குருக்களின் இறை பிரார்த்தனை. கணேஷ் ஒரு ராசிக்காரர், கைராசிக்காரர், வாய்ராசிக்காரரும் கூட. இவரின் வாய் முகூர்த்தம் நம் எஸ்பிபி சாரை மீண்டும் இசை உலகில் உலாவரச் செய்யும். ஸ்ரீ கற்பக விநாயகம் பஜே மகாகணபதே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர, லண்டன் ஸ்ரீ முருகனுக்கு அரோஹர. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ் நாட்டில் இசைத்துறையில் மிகவும் பிரசித்தி பெற்ற தமிழ் கலா ரசிகர்களின் அன்பிற்கும் மிகவும் பாசத்திற்கும் உரியவரான மதிப்பிற்குரிய திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், கடந்த சில நாட்களாக இந்த உலகத்தில் அச்சுறுத்தி வருகின்ற தொற்று நோய் பாதிப்பின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சிறந்த மருத்துவ குழுவும் அவரை குடும்பத்தினரும் நன்கு கவனித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் விரைவில் பூர்ண குணமாகி தங்களுடைய இல்லத்திற்கு திரும்புவதற்காக உலகம் முழுவதும் இருந்து அவருடைய கலா ரசிகர்கள் அனைவரும் இணைந்து ஒரு சிறப்பு பிரார்த்தனை நிகழ்வை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே எப்பொழுதும் மக்களின் மேல் அக்கறை கொண்டு செயல்படுகின்ற நமது ஆசை தொலைக்காட்சியானது இந்த ஒரு நல்ல பிரார்த்தனை நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த நிகழ்வானது பாடும் பாலுவே மீண்டும் பாடு நிலாவே என்கின்ற தலைப்பில் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களும் கன்னட, தெலுங்கு, மலையாள மற்றும் ஹிந்தி பேசுகின்ற அனைத்து மக்களும் இந்த பிரார்த்தனை நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். அத்துடன் கலா ரசிக பெருமக்களும் சிறந்த தமிழகத்தின் முழுவதும் உள்ள சிறந்த ஆலயங்களில் பூஜை செய்து வருகின்ற சிவாச்சாரிய பெருமக்களும் பட்டாச்சாரிய பெருமக்களும் ஓதுவா மூர்த்திகளும் நாதஸ்வர தமிழ் கலைஞர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு திரு பாலசுப்ரமணியம் ஐயாவிற்காக சிறப்பு பிரார்த்தனை செய்ய உள்ளார்கள். கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அமெரிக்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அவருக்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும்
ஒரு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள். அந்த பிரார்த்தனையின் பலனாக அவர் விரைவில் பூர்ண குணமாகி தமிழகம் திரும்பி தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தொடர்ந்து நன்கு கவனித்து அனைவரும் ஆசையை பெற்று வந்தார். அந்த சூழ்நிலையில் கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பொழுதுமே மகத்துவம் அதிகம். அந்த வகையிலே இந்த பிரார்த்தனை நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு பாடகர் பின்னணி திரைப்பட பின்னணி பாடகர் மதிப்பிற்குரிய திரு எஸ் பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் உடல் நலத்திற்காக அனைவரும் பிரார்த்திக்கும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து ஆஸ்திரேலியாவிலிருந்து கவிஞர் மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா அவர்களின் கவித்துவமிக்க கவிதை பிரார்த்தனை. தமிழ் கல்வி இயக்குநராய் தகமையுடன் இருந்தவர் தனியாத தாகத்துடன் கவி எழுதி வேண்டுகிறார். கங்காறு நாட்டிலிருந்து இந்த சிங்கநிகர் தமிழ் கவிஞர். ஆசை தொலைக்காட்சி அன்பர்களுக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜெயராம சர்மாவின் அன்பு வணக்கம். பாடும் நிலவாக பவனி வந்த எங்கள் பாலு அவர்கள் இன்று இருக்கும் நிலையை நினைக்கின்ற பொழுது எல்லோருமே அவருக்காக இறைவனிடம் வேண்டி நிற்கின்றார்கள். அவர் விரைவில் சுகம் பெற்று சுந்தர தமிழிலே பாட வேண்டும், இசையை எல்லோரிடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று. அந்த நிலையிலே ஆஸ்திரேலியாவிலிருந்து அவருடைய ரசிகன் என்ற முறையிலே அவர் நலம் பெற்று வர வேண்டும் என்று என்னுடைய கவிதை வாயிலாக இறைவனிடம் இறஞ்சுகின்றேன். பாடும் நிலவாக பவனி வந்தாய் பாலுவே, பாடல் தர விரைவாக வந்திடுவாய் பாலுவே, ஆடிவரும் தென்றலிலும் ஐயா உன் குரல் இருக்கும், அழகான சிரிப்புடனே பாடவா இசை நிலவே, உன் இசையை கேட்பதற்கு உலகமே காத்திருக்கு, உணர்வுடனே உந்தன் இசை ஒட்டியே இருக்குதையா, செந்தமிழை உச்சரித்து சிறப்பாக பாடிடுவாய், வந்திருந்து பாடுதற்கு வா பாலு விரைவாக, இளையராஜா இசை பெருக என்றுமே துணையானாய், ஏஆர் ரகுமானின் இசை கோலம் உட்புகுந்தாய், விஸ்வநாதன் இசையினிலும் வெற்றி கொடி பறக்கவிட்டாய், விரைவாக ஓடிவா வெள்ளித்திரை காத்திருக்கு, டிஎம்எஸ் பின்னாலே யார் வருவார் பாட என்று காத்திருக்க வைக்காமல் களிப்புடனே வந்து நின்றாய், உன்வரவால் திரை இசைக்கு உத்வேகம் பிறந்ததையா, எழுந்தோடி வந்திடுவாய் எங்கள் பாலு பாடுதற்கு, எழுந்தோடி வந்திடுவாய் எங்கள் பாலு பாடுதற்கு, சுந்தர தெலுங்கு ஆனாலும் சொக்க வைத்தாய் தமிழிசையே, மந்திரமாய் உந்தன் இசை மயக்குதையா கடவுளையே, சொந்தமுடன் எல்லோரும் கொண்டாடும் இசை மன்னா, சுகம் பெற்று எழுந்து வா இறைவனிடம் வேண்டுகிறோம், சுகம் பெற்று எழுந்து நீ வர இறைவனிடம் வேண்டுகிறோம், பாலு நீ பாட வேண்டும் பல பேரும் மகிழ வேண்டும், தாள லயத்துடனே தர வேண்டும் தமிழிசையை, வாழ வைக்கும் இசை தந்தாய் வாழ்ந்திடுவாய் பாலு ஐயா, வாழ வைக்கும் இசை தந்தாய் வாழ்ந்திடுவாய் பாலு ஐயா, ஆளுநரை அன்புடனே அழைக்கின்றோம் வந்துடையா, ஆளுநரை அன்புடனே அழைக்கின்றோம் வந்துடையா, விரைவில் பாலு அவர்கள் குணமடைந்து எங்கள் தமிழ் உலகுக்கும் இசை உலகுக்கும் தன்னுடைய இனிமையான குரலால் நல்ல பாடல்களை தந்துவிட வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த கவிதை மூலமாக அவர் வாழ்வாங்க வாழ வேண்டுமென்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்புடன் ஜெயராம சர்மா. சிங்கப்பூரில் வாழும் சின்னத்திரை, பெரிய திரை, மேடை, வானொலி ஆகியவற்றின் நடிகர்
பாடகர் சிங்கப்பூர் துரைராஜ் இப்போது சிங்கப்பூர் கலைஞர்களின் சார்பாக கண்கலங்கி பிரார்த்தனை மேற்கொள்கிறார். வணக்கம். நான் நடிகர் துரைராஜ் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி திரு எஸ்பிபி ஐயா அவர்கள் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அவங்க நலமோடு திரும்பி வரணுங்கிறது தான் இன்றைக்கி கோடிக்கணக்கான ரசிகர்களின் பிரார்த்தனையும் கூட. அவங்க கண்டிப்பாக நலமோடு திரும்பி வருவாங்க, அது நிச்சயம் உறுதி. திரு எஸ்பிபி ஐயா அவர்கள் சிங்கப்பூர் நிகழ்ச்சி வந்தப்போ நான் சின்ன பையன், இரண்டு முறையும் அவங்களோட சந்தித்தேன், இரண்டு முறையும் அவங்களோட புகைப்படம் எடுத்தது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். அவங்க நலமோடு திரும்பி வரணும், நம்ம இறைவன்கிட்ட வேண்டுவோம், கண்டிப்பாக நலமோடு திரும்பி வருவாங்க. ஆயிரக்கணக்கான பாடல்களை ஒவ்வொரு ரசிகனுக்கு என்ன தேவையோ அத்தனை பாடலையும் அவங்க நமக்காக பாடி வச்சுருக்காங்க. தினமும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். அவங்க நம்ம வீட்டில் ஒருத்தவங்க, கண்டிப்பாக திரும்பி வரணும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. நம்ம இறைவன்கிட்ட வேண்டுவோம். திரு எஸ்பிபி ஐயா அவர்கள் நடமுடன் திரும்பி வருவாங்க, திரும்பி வரட்டும். அடுத்து பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். இனிக்கும் குரலுக்கும் பலனளிக்கும் உரைக்கும் சொந்தக்காரர், கனத்த இதயத்தோடு பட்டிமன்ற பேச்சாளரான இவர் பாட்டிசைக்கும் வேந்தருக்கு பிரார்த்தனை செய்கிறார் செதுக்கிய தமிழ் சொற்களோடு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் இவர்களின் திரைப்பட பாடல்கள் என்றதுமே நம் நினைவில் நிற்கும் பெயர் டிஎம்எஸ். அதுபோல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் இவர்களின் திரைப்பட பாடல்கள் என்றதுமே நம் நினைவில் மலரும் பெயர் எஸ்பிபி. 1966 பாடத் தொடங்கி 6 100 வரை அனைவரையும் கட்டி போட்ட காந்தம் நீங்கள்தான். அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இந்திய வீடுகளின் அதிகாலை பொழுதின் பூபாலமும் நீங்கள்தான், இரவு நேரத்தின் நீலாம்பரியும் நீங்கள்தான். 1000 நிலவே வா தொடங்கி தர்பார் பாடல் வரை தமிழர்களின் சுவாச துடிப்பாய் இருப்பவர் நீங்கள்தான். சிகரம், கேளடி கண்மணி, காதலன் போன்ற படங்களின் மூலமாக நடிப்பிலும் சிகரம் தொட்டவர் நீங்கள். பாடகனாக மட்டுமின்றி இசையமைப்பாளராகவும் இமயம் தொட்டவர் நீங்கள். எங்கள் இரவு நேர பயணங்களின் இளைய நிலா நீங்கள். எங்கள் உள்ளங்களை கவர்ந்த உதய கீதமும் நீங்கள். மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டாத திரைப்படங்கள் இருக்கலாம், மீண்டும் மீண்டும் படிக்க தூண்டாத நாவல்கள் இருக்கலாம், ஆனால் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஒரே குரல் உங்கள் குரல்தான். தாலாட்டு பாடல்களில் தாயாய், தன்னம்பிக்கை பாடல்களில் தந்தையாய், தத்துவ பாடல்களில் குருவாய், சோக பாடல்களில் நண்பனாய், காதல் ரோஜாக்களின் தூதுவனாய், எந்த தேசத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எங்கள் கூடவே வரும் குயில் நீங்கள். ஓம் நமசிவாய என இந்துக்களின் வீட்டிலும், அன்பென்றாலும் இயேசு பிரான் என கிறிஸ்தவர்களின் வீட்டிலும், எங்குமுள்ள அல்லாஹ் என்று இஸ்லாமியர் வீடுகளிலும் மதம் கடந்து ஒலிக்கும் ஒரே குரல் உங்களின் மந்திர குரல். கடல் வெளியில் வளம்புரி சங்காய், காற்றின் வெளியில் புல்லாங்குழலாய் ஒலித்திட மீண்டும் வாருங்கள், மீண்டு வாருங்கள். நாங்கள் நலம் வாழ நல்வாழ்த்து பாடிய நீங்கள் மீண்டு வர வேண்டும், மீண்டும் வர வேண்டும். அடுத்து லண்டன் ஸ்ரீ முருகன் திருக்கோயிலின் அறங்காவலர் தலைவர் உயர்திரு எஸ் சம்பத்குமார் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார் லண்டன் மாநகரிலிருந்து. ஆசை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் அனைவரும் உலக புகழ்பெற்ற பாடகர் உயர்திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் உடல்நிலை நமது லண்டன் ஸ்ரீ முருகனால் குணமடைந்து வெகு சீக்கிரத்தில் அவர் வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காக நாம் இன்று பிரார்த்தனை செய்கிறோம். அவர் பாடிய சங்கரா என்ற சங்கராபரண பாடுதான் எனக்கு நினைவு வருகிறது. அந்த சிவபெருமான் அவரை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சூழ்நிலையில்
தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒரே மனதுடன் அவர் நல்வாழ்வு பெற்று மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்ப வேண்டும் என்று அவரவர்கள் குலதெய்வத்தை வேண்ட வேண்டும் திரும்ப திரும்ப மன்றாடி கேட்க வேண்டும் என்று லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலய அறங்காவலர்கள் நிர்வாகக்குழு சார்பாக நான் என்னுடைய வேண்டுதலை இன்று தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அவர் முருகனல்லால் வீடு திரும்புவார் என்பதை நான் இன்று மீண்டும் நினைவு கூறி அனைவரின் அன்பும் ஆதரவும் அவருக்கு உலகமுள்ள அத்தனை தமிழர்களிடம் இருக்கிறது என்பது எந்தவித சந்தேகமில்லை. ஆண்டவனர்களால் அவர் உடல்நலம் குணம் சரியாகி வீடு திரும்ப வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்து என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து லண்டன் ஸ்ரீ முருகன் கோயிலின் தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ நாகநாத சிவாச்சாரியார் அவர்கள் இறை நோக்கிய பிரார்த்தனை செய்கிறார். எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளாலே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இறைவனுடைய நம்பிக்கையை எல்லோர் மனதிலும் விதைப்பதற்கும் அந்த இறைவனுடைய பெரும் புகழை உலகெங்கும் பரப்புவதற்கும் பல வழிகள் உண்டு. அருளாளர்களும் ஆன்மீக பெரியோர்களும் இயல் வடிவாலே சொற்பொழிவுகளை நடத்தியும் இசைக்கலைஞர்களும் முத்தமிழ் கலைஞர்களும் தங்களுடைய கலை திறமையினாலே இறைவனுடைய புகழையும் வாழ்க்கையின் நெறிமுறைகளையும் நவரசங்களையும் எல்லோரும் அனுபவிக்கும் வண்ணம் செயலாற்றி வருகின்றார்கள். இந்த வழியிலே கர்நாடக சங்கீத உலகத்திலும் திரைப்பட துறையிலும் தனக்கென்று ஒரு சிறப்பான இடத்தை வகித்து பல ஆண்டுகளாக தன்னுடைய தேனினும் இனிய குரலினாலே சங்கீத ஞானத்தினாலே மக்களுடைய மனதிலே நீங்காமல் இடம்பெற்றிருக்கின்ற தேனிசை வேந்தன் இறையருள் பெருமகன் சங்கீத வித்வான் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையே சங்கீதத்திற்காக அர்ப்பணித்து வாழ்ந்து வருகின்ற சூழ்நிலையிலே ஒரு சோதனையான காலகட்டத்திலே தற்பொழுது இருந்து வருகிறார். உலகத்தையே கலங்கடித்து கொண்டிருக்கின்ற COVID-19 என்று சொல்லப்படுகின்ற கொரோனா வைரஸ் எல்லோரையும் பல பேரை பாதித்திருப்பது போல வித்வான் பாலசுப்பிரமணியம் அவர்களையும் தொற்றி இருக்கிறது. அதனாலே அவர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்றார். அவருடைய உடல்நல குலைவினாலே அதிர்ந்து போன அவருடைய ரசிகர்களும் மக்களும் அவருடைய உடல்நிலை முன்னேற்றத்திற்காக அனுதினமும் இறைவனை பிரார்த்தித்து வருகின்றார்கள். லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஆலயத்திலேயும் அவருடைய உடல்நிலை வெகு விரைவில் குணமடைந்து இந்த இசை உலகத்திலே அவர் இன்னும் பல சாதனைகளை புரிந்து சிறப்பிக்க வேண்டுமென்று லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலய அறங்காவலர்கள் நிர்வாகக் குழுவினர் சிவாச்சாரிய பெருமக்கள் ஆலய பணியாளர்கள் அனைவரும் சிறப்பான ஒரு பிரார்த்தனையை முருகப்பெருமானுடைய பாத கமலங்களிலே வித்வான் பாலசுப்பிரமணியம் அவர்களுக்காக சமர்ப்பித்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளினாலே
எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மிக விரைவாக இந்த நோயிலிருந்து விடுபட்டு குணமடைந்து நோயற்ற வாழ்வும் முடங்கா உடலும் நீடு வாழ்நாளும் நிறைய புகழும் பொருளும் பெருமையும் பெற்று பேரருள் பெற வேண்டும் என்று எல்லாம் உள்ள லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி வாழ்த்தி பிரார்த்தித்து ஆசீர்வதித்து மகிழ்கிறோம். அடுத்து வளர்ந்து வரும் இளம் பாடகர் லேகா வெங்கட் அவர்கள் ஹைதராபாத்திலிருந்து எஸ்பிபி சாருக்காக ஒரு பிரார்த்தனை பாடல் பாடுகிறார். சங்கரோ நான ஷரீர பரா வேத விஹாரஹரா ஜீவீஸ்வரா சங்கரா நான ஷரீர பரா வேத விஹாரஹரா ஜீவீஸ்வரா சங்கரா உயிரும் நீயன உடலும் நீயன உலகமெனியன மௌனத்திரை வீழ ஞானத்திரை ஏழ நாதமே தேகமென உயிரும் நீயன உடலும் நீயன உலகமெனியன மௌனத்திரை வீழ ஞானத்திரை ஏழ நாதமே தேகமென நாதம் பாடிட நானுனை போற்றிட உன் பதமலர் பணிந்தேனே நாதம் பாடிட நானுனை போற்றிட உன் பதமலர் பணிந்தேனே யாதுமான சிவஜோதியாய் ஒளிம் கண்டனே நீல கண்டனே தீமை நீங்கிட நன்மை ஓங்கிட நீதி கேட்டிட அவதரித்துவா அவதரித்துவா சங்கரா நாத ஷரீர பரா வேத விஹாரஹரா ஜீவீஸ்வரா சங்கரா தக 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 வள மின்னும் மின்னலும் நெற்றி கண்ணன் புன்னகையோ சல சல சலவென மழையாய் விழுவது சங்கர சலங்குகள் மணிதானோ பரமன் தலையில எழுந்துவா கங்கா பாவம் தீர்க்கவே விழும் கங்கா நான் பாடி எழுகிறேன் வருவாயோ ஆனந்த காட்சி நீ தருவாயோ சங்கரா நாத ஷரீர பரா வேத விஹாரஹரா ஜீவீஸ்வரா சங்கரா 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 எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லேகா வெங்கட். எஸ்பிபி சார் இப்போ ஹாஸ்பிட்டலில் கொரோனா வந்திருக்காரு. அவர் எல்லாருமே சீக்கிரமாக குணமாற எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். சிங்கப்பூர் வானொலி தொலைக்காட்சி மேடை நிகழ்ச்சிகளில் 40 வருடங்களாக எஸ்பிபி சாரின் பாடல்களை பாடி வரும் எஸ்பிபி அவர்களின் ரசிகர் வழக்கறிஞர் சூரியமூர்த்தியின் பாடலோடு கூடிய பிரார்த்தனை இப்போது. வணக்கம் எல்லோருக்கும். என் பெயர் வி சூரியமூர்த்தி. அண்ணன் எஸ்பி பாலா வந்து அன்று 1000 நிலவிய அந்த பாடலிலிருந்து நான் பாடி வருகிறேன். அதாவது சிங்கை வானொலியிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் மேடை நிகழ்ச்சியில் அவரது பாடல் தான் பாடிட்டே இருப்பேன் இன்று வரை. அவர் நலம் பெறணும், அவருக்காண்டி இந்த பாடலை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் குடும்பத்துக்கும் இந்த பாடலை அர்ப்பணம் செய்கிறேன். நலம் வாழ் என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளம் தென்றல் உன்மீது பண்பாடும் நலம் வாழ
என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது கடல்கள் உருவாகும் அலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது நிலவினை நம்பி இரவுகள் இல்லை விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். இத மாதிரி அண்ணன் எஸ்பி பாலாவோட நலம் நிச்சயமாக நல்லபடியா வருவாரு. சிங்கப்பூர்ல எல்லாரும் அவர்கள் ரசிகர்கள் அனைவரும் வந்து பிரார்த்தனை செய்து அவர் நலம் பெற வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. கவிஞர் பாடலாசிரியர் திரு ரவி பாரதி அவர்களின் நட்பு சார்ந்த பிரார்த்தனை இப்போது. திரைப்பட பாடலாசிரியர் ரவி பாரதியின் முதல் பாட்டை பாடி சிறப்பித்தவர் நம் எஸ்பிபி சார். தமிழ் திரையுலகிலிருந்து ஒரு நன்றியோடு கூடிய பிரார்த்தனை இப்போது திரு ரவி பாரதி அவர்கள் மூலமாக. எஸ்பிபி அவர்களுக்கு கவிஞர் ரவி பாரதியின் வாழ்த்து. எனதருமை எஸ்பிபி அவர்களே, திரையுலகில் இசை உலகம் பெற்ற செல்வம் நீங்கள். திசையெட்டும் ஒலிக்கின்ற தேன்குரலுக்கு சொந்தக்காரர் நீங்கள். இசை என்றால் கல்வனமும் கரையும் என்பார்களே, இந்த கொரோனா அரக்கனுக்கு உங்களை தொடுவதற்கு எப்படி துணிச்சல் வந்தது? ஒரு பக்கம் திரைப்பாட்டு, மறுபக்கம் தெய்வீக பாட்டு, போகிற பக்கமெல்லாம் எஸ்பிபி பாட்டு. நாங்கள் பொழுதெல்லாம் மயங்குகிறோம் அதை கேட்டு. ஆயிரம் நிலவே வா என்று அடியெடுத்து வைத்து பல்லாயிரம் பாடிய பாட்டுடை தலைவனை இப்படி பாடாய்படுத்தலாமா? இறைவா, எங்களுக்கு நல்ல பாடகர் வேண்டாமா? பக்தன் ஒருவன் பணிவோடு வேண்டுகிறேன். புல்லாங்குழலுக்குள்ளே புகுந்து வந்த தேனிசை தென்றலை கொரானா என்னும் கொடுமைக்காரன் தீண்டுவது புருஷோத்தமனுக்கு சம்மதமா? மூங்கில்களே, உங்களுக்கு சம்மதமா? இயற்கை என்னும் இளைய கண்ணி இயங்குகிறாள் துணையை எண்ணி என்று தாலாட்டி மகிழ்ந்த தேன்குரலுக்கு தரணி தருகின்ற பரிசா இது? காதல் பாட்டென்றால் மனமோ துள்ளும், சோகப்பாட்டென்றால் கண்ணீர் மல்கும். குரலில் வித்தை செய்யும் வித்தக கலைஞனை இப்படி கொடுமைப்படுத்தலாமா கொரோனா? முன்னேறி முன்னணி பாடகராய் முன்னேறி வந்து பின்னணி குரல் கலைஞனாய் பெருமை பல சேர்த்து இனிய இசையமைப்பாளராய் இமயமாய் உயர்ந்து படத்தின் நாயகனாய் பலவடிகள் உயர்ந்து இப்படி பன்முகல் ஆற்றல் கொன்ற பாலு அவர்களே, எங்கள் உள்ளத்தில் ஒளி வீசும் எஸ்பிபி அவர்களே, நினைவிருக்கிறதா உங்களுக்கு நியாயம் கேட்கிறேன் என்று ஒரு திரைப்படம். 1984 கங்கை அமரன் இசையில் உங்களின் வெண்கலக் குரல் எனது முதல் திரைப்பாட்டு. உங்களின் வெண்கலக் குரலில் எனது முதல் திரைப்பட பாட்டு. எஸ்பிபி பாடப்போகிறார் என்றதுமே இதயமெல்லாம் தேனாறு. என் வாழ்வில் அன்று வசந்தத்தின் புதிய வரலாறு. பருவத் துடிப்பிலே மலர்ந்த மலர்களே, இசையில் இணையவே எழுந்து வருகவே என்று பல்லவி எழுதியிருந்தேன். பாட்டை வாங்கி பார்க்கிறீர்கள், அடடா பல்லவி நன்றாக இருக்கிறதே என்று பாராட்டு தருகிறீர்கள். மேனி சிலிர்க்கிறது, மெய்மறந்து நிற்கின்றேன். அன்று நடந்த அந்த மகிழ்வான நிகழ்வை இன்று அசை போட்டு பார்க்கிறேன். இசையில் இணையவே எழுந்து வருகவே 84 எழுதியது நான். இசையில் இணையவே எழுந்து வருகவே என்று 84 எழுதியது இப்போது 2020 இன்றைக்கும் அது பொருந்தி வருகிறது. இதயம் மகிழ்கிறது. எப்படியோ இறைவா, எங்கள் பாலு மீண்டும் வர வேண்டும். அதற்கான உத்தரவை நீதான் தர வேண்டும். கோடு போட்டால் ரோடு போடுகிற ஆற்றலுக்கு சொந்தக்காரர் எஸ்பிபி.
கோடு போட்டார் ரோடு போடுகிற ஆற்றலுக்கு சொந்தக்காரர் எஸ்பிபி. இப்படியெல்லாம் இந்த பாட்டு வர வேண்டும், இன்னும் நெருகேறி உலகமெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று நாம் கற்பனையில் நினைப்பதை கண்முன்னே நிறுத்துகிற அற்புதத்திற்கு சொந்தக்காரர். கற்பனையில் நினைப்பதை கண்முன்னே நிறுத்துகிற அற்புதத்திற்கு சொந்தக்காரர் எஸ்பிபி. எனவே மீண்டும் அழைக்கிறேன் எனதருமை எஸ்பிபி அவர்களே, இசையில் இணையவே, எழுந்து வருகவே. ஆசை டிவியின் இதயம் நிறைந்த கவிஞர், திரைப்பட இயக்குனர் ராசி அழகப்பன் ஆசை டிவியின் கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சிக்காக பிரத்யேகமாக எழுதிய பாடலை சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது பெற்ற சுந்தரையர் பாடி தன் பாடல் மூலம் பிரார்த்தனையை முன்வைக்கிறார். இரவென்ன செய்யும் பகலெங்கு போகும் செவி என்ன கேட்கும் உன் பாடலன்றி உன் பாடலன்றி. ஆயிரம் நிலவுகள் உன் குரல் தேடி திசையிட்டும் உன் குரல் கேட்குது கோடி. காற்றுக்குள் நீ சேர்த்த சொற்கூட்டமில்லாம் புது பாடல் கேட்க பசியோடு நிற்கும் புது பாடல் கேட்க பசியோடு நிற்கும். ஓசைக்கு ஆசை வந்த அழகன் நீ ஸ்ருதிக்கு சுவை கூட்ட வந்தவன் நீ சொல்லுக்கு சுவாசத்தை தந்தவன் நீ ஓங்கார பெருவெளியின் அதிசயன் நீ ஒளிக்கீற்று வியாசனே கை நீட்டி வா காலத்தை வென்றிடவே விரைவாக வா. ஒளிக்கீற்று வியாசனே கை நீட்டி வா காலத்தை வென்றிடவே விரைவாக வா. பாலன்னா பாலன்னா விரைவாக வா குணமாகி வா. ராஜாக்கள் கை கூப்பி அழைக்கின்றவாவா ரசித்தவர்கள் அழுதபடி தொழுகின்றார்வாவா. பாலன்னா பாலன்னா பாலன்னா. ஆசை டிவியின் அன்பு நேயர்களே, பாடும் பாலுவே மீண்டும் பாடு நிலாவே என்கின்ற இந்த கூட்டு பிரார்த்தனை நாளையும் மூன்றாம் நாள் நிகழ்வாக தொடரும். உலகெங்கிலும் கொரோனாவின் பாதிக்கப்பட்டிருக்கின்ற 2.5 கோடி அன்பர்களும் நலம் பெற வேண்டி நாம் பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.